சிவபெருமான் நடனமாடிய பஞ்ச சபைகளில் ரொம்பவும் பழமையானதுதாங்க இந்த திருக்குற்றால சித்திரசபை. மூலிகையினாலேயே ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு இந்த கோவிலில், ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க. இங்கிருக்கிற திருக்குற்றாலநாதர் கோவிலுடைய துணை கோவில் தான் இந்த சித்திரசபை. அதுவும் குற்றாலநாதர் கோவிலுக்கு வடபகுதியில் தான், ஐந்தருவிக்கே செல்லும் வழியில் தாங்க அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பான கோயிலை பற்றி குற்றாலம் செல்லவங்களுக்கு பலருக்கும் தெரியாது. சிவபெருமானுக்கு பஞ்சசபைகள் இருக்கு. திருவலங்காடு ரத்தனசபை, சிதம்பரம் கனகசபை, திருவாளவாய் மதுரையில் இருக்கிறதுங்க வெள்ளி சபை, திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோவில் இருக்கிறது தாமிர சபை, இந்த திருக்குற்றாலத்தில் இருக்கிறது சித்திர சபை. அதாவது மற்ற நாலு சபைகளிலுமே நடராஜர் விக்ரமாக காட்சியளிப்பார், அதாவது சிலை வடிவில் காட்சியளிக்கிறார். இங்கு மட்டும்தான் ஓவியமாக காட்சியளிக்கிறாருங்க. அதுவும் மூலிகையினால் வரையப்பட்ட ஓவியமாக தத்ரூபமாக காட்சியளிப்பாருங்க. தாண்டவங்களில் பல வகைகள் இருந்தாலும் அதில் திரிபுர தாண்டவம் இந்த சபையில் நடைபெறுதுன்னு திருப்பத்தூர் புராணம் குறிப்பிடுது. திருமாலும் பிரம்மாவும் தேவர்களும் தவம் செஞ்சு அவர்களுக்கு இறைவன் திருக்குத் தரிசனம் தந்ததா இந்த கோவில் இருக்கிற புராணங்களில் சொல்லப்படுது. இந்த சித்திர சபையில் தெப்பக்குளமும் அதன் இடையில் உயர்ந்த கோபுரம் உள்ள நீராளி மண்டபமும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்குங்க. இந்த சபையில் நடராஜ பெருமான் பார்வதி தேவியுடன் எழுந்தருகிருக்காரு. மார்கழி திருவாதிரை அன்னைக்கு இங்கு சிறப்பான முறையில் பூஜைகள் நடைபெற்ற பின்னர் தான் குற்றாலநாதர் கோவிலேயே பூஜைகள் நடத்தப்படும். அது மட்டும் இல்லைங்க, ஐப்பசி திருவிழா, சித்திரை கனி திருவிழாவின் போது சித்திர சபையில் பச்சை சாத்தி தாண்டவம் தீபான்னு நடைபெறுவது மிகவும் சிறப்பு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அஞ்சு சபைகளில் குற்றாலத்தில் தான் சித்திர சபை மட்டுமே பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆளும் வகையில் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த திருத்தலத்தில் இறைவன் நமக்கு ஓவிய வடிவிலே தாங்க காட்சியளிக்கிறாரு. இந்த ஓவியம் பிரம்மதேவனால் வணிக்கப்பட்டதாகவும் தேவர்கள் தினமும் வந்து இந்த சித்திர சபையை தரிசனம் செஞ்சுட்டு போகிறதாகவும் நம்பிக்கைங்க. இந்த கோவில் 16 நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டிருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த கோவிலை பராக்கிரம பாண்டியனால் இந்த சபை கட்டப்பட்டிருக்கலாம் எனவும் உதய மார்த்தாண்டவர்மனால் கட்டி முடிக்கப்பட்டிருக்கலாம்னு கூறப்படுது. நடராஜ பெருமான் வடக்கிலிருந்து திருவலங்காட்டை விட்டுட்டு தெற்கில் இருக்கிற குற்றாலத்தில் வீசும் தென்றல் காற்றில் இலைப்பாறவும் தீந்தமிழை அனுபவிக்கவும் இங்கு வந்ததா பரஞ்சோதி முனிவர் கூறியிருக்காருங்க. இங்கே இருக்கிற சித்திர சபை பிரமிடு போலவே இருக்குங்க. இங்கே இருக்கிற மேற்கூரை தாமிர தகடுகளாலேயே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பிரமிடு அமைப்பின் நிழலும் தாமிர தகடுகளினுடைய மனமும் மனதுக்கு அமைதியை தருவதாக இருப்பது கூடுதல் சிறப்புனே சொல்லாங்க. இந்த கோவில் இருக்கிற ஓவியங்கள் மிகவும் பழமையானதாக இருந்ததுனால 2013 வருஷத்தில் இந்த ஓவியங்கள் எல்லாமே புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகமும் நடத்தப்பட்டிருக்கு. பல லட்சம் மதிப்பில் இந்த ஓவியம் புதுப்பிக்கப்பட்டு கண்கவரும் காட்சிகளாக பழைய புராணங்களையும் இதிகாசங்களையும் தத்ரூபமாக வரையப்பட்டு நம் கண் முன்னே அவ்வளவு அழகான மனம் கவரும் காட்சியாக நம் கண் முன்னாடியே உயிரோட்டம் பெற்றிருக்குங்க அந்த ஓவியங்கள். இறைவனுடைய திருமண காட்சி, கஜேந்திர மோட்சம், 63 நாயன்மார்கள், பத்மநாப சுவாமி கோவிலுடைய அனந்த சயனம், மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருவிளையாடல், ஸ்ரீராமரனுடைய பட்டாபிஷேகம், வாலிவாதம், திருச்செந்தூர் முருகனுடைய சூர சமுகாரம், இப்படி எண்ணற்ற ஓவியங்கள் இங்கு காண கிடக்குதுங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் குற்றாலத்துக்கு வந்து அருவிகளில் குளித்து செல்கிறாங்க. பலரும் இந்த அற்புதமான காட்சியை பார்க்க மறந்துடுறாங்க, தெரியறதில்ல. நிச்சயம் நாமும் ஐந்தருவிக்கு குளிக்க செல்லும் பொழுது இங்கிருக்கிற சித்திர சபையில் இருக்கிற ஓவியங்களை கண்டுகளிச்ச நம்மளுடைய வரலாறுகளையும் சிவபெருமானுடைய அற்புத சக்தியும் நம்மளால் பெற முடியும். அதே சமயம் நம்முடைய பெருமைகளை உலகறிய செய்ய சிவபெருமான் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம்னே சொல்லாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ.